SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இலங்கையிலிருந்து புகலிடம் தேடி 5 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். தனுஷ்கோடி வந்த அந்த நபர்களை மரைன் காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், தேடி வந்த இந்த 5 பேர் யாரு, இப்போ எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? திலகவதி, கடந்த 10 மாதங்களாக தொடர்ந்து இலங்கை நெருக்கடி வந்து நீடிச்சுட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தியாவசியமான பொருட்கள் வந்து விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும், அதனால அத்தியாவசியமான பொருட்கள் அதேபோல உயிர் காக்கும் பொருட்கள் வந்து மிகவும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால குழந்தைகள் பெண்களை வைத்துக் கொண்டு அங்கனால எங்களால வாழ முடியாது அப்படின்னு இன்னைக்கு ஒரு 5 பேர், அதாவது மனைவி, கணவன் மற்றும் 2 ஆண் குழந்தைகள் உட்பட 5 பேர் இன்னைக்கு வந்து இலங்கை மன்னார் மாவட்டத்தில் இருந்து தாவுவாடு என்ற பகுதியிலிருந்து நேற்று, அதாவது படகுக்கு இலங்கை பணம் ஒரு சுமார் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இன்றைக்கு அதிகாலை ஒரு 3:40 அளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில், அதாவது இலங்கையில இனிமே தமிழர்கள் மட்டும் இல்லாம மொட்டு மொத்தமாவே வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு கூலி தொழில், நாங்க பார்த்து வந்த தொழில் கூட எங்களால எங்கேயுமே பார்க்க முடியல. அதனாலதான் நாங்க இந்த குழந்தைகளை மீட்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையில இருந்து கடந்த 10 மாதங்களாக 237 பேர் வந்து அகதிகளாக தனுஷ்கோடி வந்து மண்டபம் முகாமில் தங்க வச்சிருக்காங்க. திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.